யாரம்மா விரட்டிட்டு ஓடிட்டு இருக்க? ஐயோ பாவம். ஏமா இந்த குழந்தைக்கு வைத்தியம் ஏத்தி பார்க்கலையா நீ? எல்லாம் பார்த்தாச்சுங்கய்யா, ஒன்னும் சரி வரல. எவ்வளவு காசு பணம் தான் செலவு பண்றது? எங்க புடி பார்க்கலாம்? உன்னால பிடிக்க முடியாது. ஓடிரு ஓடிரு ஓடிரு. இப்ப எப்படி இருக்கா? டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. என்னண்ணே பெட்ரோல் பங்க் மீட்டர்ல ஜீரோ பாக்குற மாதிரி உத்து பாக்குறீங்க? டேய் கேடி, நீ எங்க எங்க இருந்த சமையல்கார சொல்லிக்காம போயிட்டான். சமையல் வேலை கேட்டு வந்தா சரி 2-3 நாள் தானே இருந்து போட்டு விட்டோம். முதல்ல மாதிரி இல்லைங்க, இப்ப திரும்பிட்டான். ஈஸ்வரிமா ஏன் எல்லாரும் என்ன சுத்தி நிக்கிறீங்க? முதலாளி எனக்கு என்ன ஆச்சு? அதத்தாயா நாங்களும் கேக்குறோம். ஈஸ்வரி அம்மான்ற முதலாளிங்கிற உனக்கு என்னையா ஆச்சு? ஈஸ்வரிம்மா உங்களை இப்பதான் புடவையில முதலா பாக்க. புடவையில அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. சௌரி முடி வச்ச சைனீஸ் பட வில்லி மாதிரி ஒரு மூஞ்சி. இது மகாலட்சுமியா? தலையில அடிபட்டதுல சமீபத்தில் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டாரு. இல்ல டாக்டர் பேசுறத பார்த்தா சமீபத்தில் நடந்தது மறந்த மாதிரி தெரியல, மொத்தமாவே மறந்துட்டாரு. 25 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டான். நாளாக நாளாக தானா சரியாயிடுவாரு. இதுக்காக நீங்க பணம் காசு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஸ்லோவா அவரே ரெக்கவர் ஆயிடுவாரு. ஈஸ்வரியம்மா எனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் என் வேலையை பார்க்கறேன். ஐயோ நான் உன் பொண்டாட்டியா, நீ என் புருஷையா? என்னதான் உங்களுக்கு என் மேல ஆசை இருந்தாலும் சத்தம் போட்டுலாம் பேசக்கூடாது. உங்க அண்ணன் காதுல விழுந்தா நம்ம லவ் லீக் ஆயிரும்ல. இவர் இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு பாஸ். அப்போ 2040 தான் இவனுக்கு அப்பன் ஆவான் போல. எல்லாருக்கும் மண்டையில அடிபட்டா பழசுதான் மறந்து போகும், ஆனா இதுக்கு புதுசு மறந்து போச்சு. முருங்கா சாப்பிட்டாதான் மூடு வரும்னு வாங்க, இங்க என்னடா முருங்காக்கே மூடு வந்துருச்சு. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. கரைய முடிஞ்சது நான் பேசினபடி பணத்தை கொடுத்துறேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? அப்புறம் என்ன தாய் பத்திரத்தை கொடுத்தீங்கன்னா நான் போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்ப்பேன். மாயா அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா. என்ன ரூம்ல இப்படி கிடக்குது? எப்படிமா அது தெரியலப்பா. பீரோ ஃபுல்லா தண்ணியா இருக்கு. மேல பைப்லைன் உடைஞ்சிருக்கு, அதுல இருந்து பீரோல தண்ணி இறங்கி இருக்கும். ஐயோ பத்திரம் எல்லாம் தண்ணி நனைஞ்சு அழிஞ்சு போச்சே. இப்போ என்னங்க பண்றது? பத்திரம் ரெடி பண்ண 2-3 வாரம் ஆகும். நீங்க வேணா ஊருக்கு போயிட்டு வாங்க, அதுக்குள்ள நாங்க ரெடி பண்ணி வச்சிரோம். ஊருக்கு போயிட்டு வரதெல்லாம் நடக்காத காரியம் தம்பி. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எனக்கு நிறைய தெரிஞ்ச பசங்க இருக்காங்க, நேர்ல போனா 2 நாள்ல வேலையை முடிச்சிடலாம். இருந்து வேலையை முடிக்கிறது தான் சரின்னு தோணுது. அதுதான் கரெக்ட், வாங்க போலாம். அவசியம் நீங்க போகணுமா? ஆமா, போனா சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பலாம்ல. ஏ எனக்கு என்னமோ இங்க நடக்கிறதுல பார்த்தா பயமா இருக்கு. பயமா? என் கூடயே இருங்களே ப்ளீஸ். அதான் வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, ஜஸ்ட் 2 டேஸ்ல வந்துடுவேன். அது வரைக்கும் கண்டதையும் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகாம ரிலாக்ஸ்ட் ஆயிரு. ஓகே. அவசரமா திருநெல்வேலிக்கு போறதுனால நேரில் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க முடியல. அவசியம் என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க வந்துடணும். கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடுவோம். நன்றி. நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையை பாருங்க. கிளம்பலாமா? போலாம் தம்பி. வாங்கடா வெள்ளை பூண்டு வெங்காயம். டேய் எந்தெந்த ரூம்ல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாஸ் மொதல் மாடியில் இடது பக்கம், 2வது ரூம்ல மாயா, முதல் ரூம்ல மாதவி, வலது பக்கம் ஈஸ்வரி படுத்திருக்கா. வேலைக்காரி அவ வரண்டால படுத்திருக்கா. போட்டோ எங்க இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கடா. பொம்பளை எங்க படுத்திருக்கான்னு பார்த்துட்டு வந்திருக்கீங்க. என் பாட்டியோட கடந்த கால போட்டோல தான் என்னோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. நானும் இந்த அரண்மனையோட வாரிசுன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே ஆதாரம் அதான்டா. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும்டா. என்னடா வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, படுக்கடா. என்ன மூஞ்சில ஒரு 3/4 கிலோ குறையுது? ஈஸி ட்ரிம் பண்ணிட்டல்ல, அதுக்கு ஏன் இங்கே வந்து படுக்கிறீங்க முதலாளி? மடையா, நான் முதலாளி இல்லடா, உங்களை மாதிரி நானும் ஒரு தொழிலாளி தான். அவனுக்கு தான் மண்டல அடிபட்டு மர கண்ணிச்சுன்னு தெரியும்ல, அதான் மீசியை ட்ரிம் பண்ணிட்டு யூத் ஆயிட்டாங்க. இவெல்லாம் யூத்தாடா சூ. டேய் படுக்கடா. பாலி இருக்கி, பழமி இருக்கி, ஈஸ்வரி, ஐ எம் பேக். எல்லாரும் காதலிச்சு பைத்தியமாவாங்க, இவனா பைத்தியமாயிட்டு காதலிக்கிறான். டேய் வாங்க நம்ம வேலைய பார்க்கலாம். ஈஸ்வரி, என்னையா உனக்கு பிடிக்குமேன்னு மசாலா பால் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் மிட் நைட் மசாலா. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி லூசுங்க கண்ணுக்கு எல்லாம் லூசா தான் தெரியும். எனக்கு பால் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், போய் பாடுப்பா. ஈஸ்வரி என்னையா இப்ப நீ இந்த பாலை குடிக்கல என் கழுத்தை நானே அறுத்து குடிச்சு தொலைக்கிறேன். குடு சீக்கிரம் குடி, அடுத்தது பேபி கான் பாய் அடியா. என்னாச்சு? பால்ல சக்கரை இல்லையா? சக்கரை இல்லையா? கொண்டா நல்லா தானே இருக்கு. மக்கு என் உதடு பட்டுச்சுல, அது உனக்கு இனிப்பா இருக்கு, நீ சீனி போட்டு கொண்டு வா நான் குடிக்கிறேன். ஐயா இந்த கிறுக்குங்கிட்ட மாட்டினா எனக்கு இதுக்கு சிவராத்திரி தான். எஸ்கேப் பாஸ். முதலாளி எங்களை மன்னிச்சிடுங்க முதலாளி, நான் முன்ன மாதிரி திருட இல்லை, இப்ப திருந்திட்டேன் முதலாளி. முதலாளி முதலாளி என்னதான் ராங் ரூட்ல ஜமீன் ஜல்சா பண்ணியிருந்தாலும் ஒரு வகையில பார்த்தா நானும் ஜமீனோட வம்சாவளி தான் முதலாளி. இது சத்திய முதலாளி, நான் சொல்றதெல்லாம் உண்மை, நம்புங்க முதலாளி. ஐயோ முதலாளி, தாத்தா பண்ண தப்புக்கு நீங்க ஏன் தள்ள முட்டிக்கிறீங்க? ஜாக்கெட் பிட்டு விற்கிறவனே சைட்ல ஒரு பிட்டு வச்சுக்கிறான். இவ்வளோ பெரிய ஜமீனு என் பாட்டியை வச்சுக்கிறதுல என்ன முதலாளி தப்பு இருக்கு? பாஸ் ஒரு நிமிஷம், என்ன ரிமோட் கார் மாதிரி திருப்பி விடுறான்? பாஸ் அந்த ஆளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி போல இருக்கு. ஜமீனுக்கு வந்த சோதனை பாத்தியா? இந்த வியாதி வர கொடுத்து வச்சிருக்கணும். தூக்கத்தில் நடக்கிறவனுக்கு சுகரே வராது பாஸ். உண்மையாவடா சொல்ற? ஆமா, தினம் 2 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு சுகர் கண்ட்ரோலா இருக்குன்னா ராத்திரி பூரா நடக்கிறவனுக்கு சுகர் எப்படி வரும்? அப்படியே குத்த மூக்குல இருந்து ரத்தம் வரும். போய் போட்டோ போ. யாருமே இல்லாம யார் கூட ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்கீங்க? எல்லாம் என் புருஷனுக்கு பயந்துதான் அந்த கர்மம் பிடிச்சவனுக்கு கண்ட கண்ட நேரத்துல எல்லாம் காதல் வருது. என்னால உச்சி கூட போக முடியல. பத்தாவதுக்கு பாத்ரூம் சவுத்துல சாக்பீஸ்ல என் முகத்தை வரைஞ்சு ஐ லவ் யூன்னு எழுதி வச்சுட்டு ஓடுறாப்பா. பாத்ரூம்ல கிருணி பழத்தை கீறி வச்ச மாதிரி அசிங்கமா ஒரு மூஞ்சி இருந்துச்சு, உங்க மூஞ்சி தானே அது? அப்பா அப்பா என்னம்மா இந்த நேரத்துல? நான் எங்க அப்பாவை தேடி வந்தேன். ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு பொருத்தம் பாத்தியா? நீ உங்க அப்பாவை தேடி வந்திருக்க, நான் எங்க அம்மாவை தேடி வந்திருக்கேன். கவிதையா பேசி கணக்கு பண்றப்பா. புள்ள கடலை போறத பார்த்து பூரிச்சு போன ஆத்தால இப்பதான் பாக்குறேன். அப்பா மாயா ஒரு நிமிஷம், நம்ம அப்பா அம்மாவை தேடுறதை விட்டுட்டு நம்ம எப்போ அப்பா அம்மாவன்றத பத்தி பேசுவோமா? அரைஞ்ச அறையில உன் பையனுக்கு பக்கவாதமே வந்துடும் போல. நீ என்னடா கக்கப் கக்கப்னு சிரிச்சிட்டு இருக்க? அடி வாங்குறதுல அப்படியே அவங்க அப்பா நான் உரிச்சு வச்சிருக்கேன். அங்கிள் இவனை கண்டிச்சு வைங்க, ரொம்ப பேடா பிஹேவ் பண்றான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கமா, நான் கண்டிச்சு வைக்கிறேன். ஆமா தம்பி யார் ஜமீனுக்கு சொந்தமா? சொந்த பையனே சொந்தக்கார பையனான்னு கேக்குறான். உன்ற புருஷன் சுத்த சூனியமாயிட்டான். இந்த சப்பி போட்ட சப்போட்டா தான் ஒரு காலத்துல ஜமீனோட லங்கோட்டாவா இருந்திருப்பான். இவனை கிளறணும், கிளவி பத்தின எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். நானும் பாக்குறேன் கொஞ்ச நாளா ஈஸ்வரிய ரொம்ப தான் ஈஸ்வர. எனக்கு ஈஸ்வரிக்கு நடுவுல என்ன காவா ஓடுதா? இல்ல ஒரு லவ். பெரிய ஐயாக்கு இந்த மேட்டர் தெரியுமா? ஐயோ தெரியாதுப்பா, தெரிஞ்சா கொன்னே போட்டுருவான். நான் சொல்லிட்டா? ஐயோ சொல்லாதப்பா சொல்லாத. இந்த விஷயத்த நான் லீக் அவுட் பண்ண கூடாதுன்னா நான் கேட்கிற மேட்டர் நீ ஓபன் பண்ணும். என்னது? பெரிய ஜமீனு முக்கியமான விஷயத்தெல்லாம் எந்த இடத்துல வைப்பேன்? அந்த மாடியில காட்டெருமை தலை இருக்குல்ல, அது கழுத்து கீழே உள்ள பெட்டியில ஒளிச்சு வைப்பேன். அந்த காட்டெருமை அதனுடைய ரகசியத்தெல்லாம் இன்னொரு காட்டெருமை கழுத்து கீழே வச்சிருக்கேன். இப்பவே ஒரு சின்ன என்னடா நான் ஈஸ்வரி அடையறதுக்கு ஒரு வழி சொல்லி பேசாம ஈஸ்வரி பண்ணிட்டு உனக்கே கட்டி வச்சுக்கோங்க. அதெல்லாம் நடக்குமா? இந்த பாடி கொஞ்சம் கஷ்டம் தான். ரேப்ப சொல்லப்பா, கல்யாணத்தை சொல்றேன். இதுவே நடந்துருச்சுன்னா அதெல்லாம் அசால்ட்டா நடக்கும். என்னடா போட்டோ ஸ்டுடியோ மாதிரி இவ்வளவு போட்டோ இருக்குது? பாஸ் உங்க ஆயா மாதிரி பொட்டில ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. அதுக்காக எங்க ஆயா நீ ஐட்டம் சொல்லுவியா? எருமை தரா. பாஸ் கிடைச்சிருச்சு. குரா இது எங்க ஆயா மாதிரி இல்லையடா? அது உங்க ஆயா இல்ல பாஸ், Yeah. Apongaya white and Nana. Apurita Terri. Upon number Tatawa. Podang Tatawa. Urla item I get Chirra. Romba Calerno, Urenamo Pangali Moriao, Upper Armani Pircha, Sharil, or single Udamakaragad. Upon a maternal put a customer Vesta bus. Namanga Castapota, Namayagana Castapotici. என்ன மன்னிச்சிரு ஈஸ்வரி உன்னை கற்பழிச்சாதான் உங்க அண்ணா மனசுல இருக்கிற ஆணவத்தை அழிக்க முடியும் என்னத்த பாக்குறா பொம்மைய பார்த்து மூடேத்திட்டானே ஐ நான் ஆள் போட்டனே இப்போ நீதான் ஏ பாப்பா அங்க யார் கூட விளையாடுற அக்கா கூட தான் அக்காவா Yar in Gano? Loose, I come Nalanarga. Nee loose are the Yana loose in Ria, Yanga, Ungaka Velada Sulupapo? Aka Veladaga. பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணாம இப்படி கத்தினு ஓடுறான் என்னாச்சு யாருக்கு என்னாச்சு என்ன சத்தம் நம்ம பையன்டா ஓட்டைய பார்த்தால பயத்துல ஓன்னு கத்துவான் இவ்ளோ பெரிய கோட்டைய பாத்துறான்ல அத கத்தினு ஓடுறான் நீ ஏன் அப்படி அண்டர்வரோட நிக்கிற அது வந்து ஈஸ்வரி என்னமாச்சு சொல்லு என்னாச்சு அண்டர்வரே என்னன்னு நான் சொல்லுவா என்ன மன்னிச்சிருங்க முதல்ல ஈஸ்வரி அம்மாவை கெடுத்துட்டா அவங்களே எனக்கே கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு ஒரு நப்பாசியில முயற்சி பண்ண ஆனா ஒண்ணு நடக்கல இப்ப அவரே புருஷன் இப்ப புருஷன் இல்லம்மா இந்த விட்டு வேறக்காரே என் கண்ண மண்ண தூவி உன்னை எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டானே எனக்கு இப்ப தான தெரியுது 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கல இப்ப கிடைச்சிருச்சு